Hi students, this is Santosh. Welcome to our YouTube channel. In this video, I am discussing quantum number calculations, NCERT book bag, question number 2.29. Question, using SPD notations, that is SPD, who is the one? Second one, describe the orbitals with the following quantum numbers. அது தொடர்ந்து அப்படியே நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய quantum numbers நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேனா? ஃபர்ஸ்ட் ஒன் n ஓட வேல்யூ 1, l ஓட வேல்யூ 0. மீன்ஸ் என்னன்னா பிரின்சிபல் quantum number வேல்யூ 1, அசிம்டல் quantum number வேல்யூ நமக்கு 0 அப்படினு கொடுத்திருக்காங்க. இத வச்சு இந்த SPDF இந்த சப்ஷன்ல எந்த சப்ஷன் இருக்குதே அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு quantum number இல்லாம இன்னொரு குவாண்டம் நம்பர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம் யாரு அப்படினா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா இப்போ n ஓட வேல்யூ 1 l ஓட வேல்யூ 0 முதல்ல s ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா l ஓட வேல்யூ 0 p ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா l ஓட வேல்யூ 1 d ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா l ஓட வேல்யூ 2 f ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா l ஓட வேல்யூ 3 இது நமக்கு தெரியணும் ஓ இங்க l ஓட வேல்யூ 0 வா இருந்துச்சுனா எந்த சப்ஷன் இருக்கும் s சப்ஷன் அப்போ 1ன்றது மெயின் எனர்ஜி லெவல் ஆர் மெயின்ஸ் னு சொல்றோம் அப்போ 1 இந்த l ஓட வேல்யூ 0 க்கு பார்த்தோம்னா s சப்ஷன் நமக்கு இருக்குதே அப்போ இந்த spd நோட்டேஷன்ல யார் இருக்காங்க அப்படினா 1s ஓகேங்களா தென் இதல பார்த்தோம் அப்படினா l ஓட வேல்யூ 0 வா இருக்கும் பொழுது ml வேல்யூ என்ன அப்படினு பார்த்தோம்னா இந்த l ஓட வேல்யூவே -2 பிளஸ் அந்த வேல்யூ வரைக்கும் நம்ம எழுதணும் அப்படினா அதுதான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ l ஓட வேல்யூ 0 இருக்கதனால -0 to 2 பிளஸ் 0 வரைக்கும் நம்ம சொல்லி இருக்கோம் அப்ப 0 ல மைனஸ் பிளஸ் 0 கிடையாது ml 0 அப்ப மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்பின் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாத சார் அப்படினு கேட்டனா முடியாது என்ன காரணம்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனைன்னு கொடுக்கல அதனால கண்டுபிடிக்க முடியாது ஆர்பிட்டல்ஸ்ல யாரு n ஓட வேல்யூ 1 l ஓட வேல்யூ 0 ஆ இருக்கும் பொழுது 1s ஆர்பிட்டல் தென் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ 1 அசிம்டல் குவாண்டம் நம்பர் வேல்யூ 0 மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ 0 மீன்ஸ் இந்த s ஆப்ஷன்ல ஒரு ஆர்பிட்டல் இருக்குது செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படினா n ஓட வேல்யூ 3 l ஓட வேல்யூ 1 இந்த n வந்து மெயின் எனர்ஜி லெவல் 3 அடுத்து l வந்து சப் எனர்ஜி லெவல் ஆர் சப் ஷெல் l ஓட வேல்யூ 1 மீன்ஸ் என்ன அப்படினா நமக்கு p சப் ஷெல் அப்போ 3p ஓகேங்களா இதுல பார்த்தோம் அப்படினா நமக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இது l ஓட வேல்யூ 1 ஆ இருந்துச்சு அப்படினா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படினா -1 to 2 plus 1 அப்போ -1, 0, plus 1 அப்போ p சப் ஷெல்ல 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது மீன்ஸ் 3p ல 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது p சப்ஷன்ல 3 டிஜெனரேட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் px py pz ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படினா n ஓட வேல்யூ 4 l ஓட வேல்யூ 2 இதல பார்த்தோம்னா n அப்படிங்கிறது மெயின் ஷெல் ஆர் மெயின் எனர்ஜி லெவல்ல சொல்லலாம் அப்போ 4 பக்கம் இருக்கக்கூடிய l ஓட வேல்யூ 2 நமக்கு கொடுத்திருக்காங்க இது யார் அப்படினா சப் ஷெல் அப்படினு சொல்றோம் l ஓட வேல்யூ 2 வா இருந்துச்சு அப்படினா என்ன சப் ஷெல் இருக்கலாம் அப்படினா d சப் ஷெல் அப்போ 4d நமக்கு இருக்குது இதல பார்த்தோம் அப்படினா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ l ஓட வேல்யூ 2 வா இருக்குதுனால -2 to +2 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம எழுதணும் அப்படினா அவ்வளவுதான் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ அப்போ -2, -1, 0, +1, +2 1 2 3 4 5 5 ஆர்பிட்டல்ஸ் இந்த d சப்ஷன்ல இருக்கும் 4d சப்ஷன்ல சேர்னா இந்த 4ன்றது எனர்ஜி லெவல் அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப இதல பார்த்தோம் அப்படினா 5 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது என்ன ஆர்பிட்டல்ஸ் அப்படினா dxy dyz dxz dx2 -y2 and dz2 இந்த 5 टाइप्स ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் தான் இந்த 4d சப்ஷன்ல இருக்கும் இந்த இந்த dxy dyz dxz dx2 -y2 and dz2 இதுக்கு முன்னாடி எல்லாம் 4 வந்துனா அது 4th எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடிய இந்த d ஆர்பிட்டலோட சப்ஷன்ஸ் அப்படினு நாம சொல்றோம்
அடுத்து n ஓட வேல்யூ 4 l ஓட வேல்யூ 3 n வந்து மெயின் செல் அப்ப 4 சப் செல் l ஓட வேல்யூ 3 l ஓட வேல்யூ 3 ஆ இருந்துனா எக்ஸெப்ஷன் அப்ப 4 சப் செல் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ அசிம்ப்டோட் குவாண்டம் நம்பர் வேல்யூ -3 ஆ இருக்கும் பொழுது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ நாம எப்படி சொல்றோம் அப்படினா -3 டு +3 அப்போ -3, -2, -1, 0, +1, +2, +3 அப்போ 1 2 3 4 5 6 7 7 ஆர்பிட்டல்ஸ் இந்த f sub செல்ல இருக்குது ஓகேங்களா இப்போ கேட்டிருந்த 4 கேள்விக்குமான பதில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் n ஓட வேல்யூ 1 l ஓட வேல்யூ 0 ஆ இருக்கும் பொழுது 1s அந்த சப் செல் நமக்கு இருக்குது அந்த 1s சப் செல் ஒரு ஆர்பிட்டல் இருக்குது இந்த ஒரு ஆர்பிட்டல்ல நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும் அடுத்து n ஓட வேல்யூ 3 l ஓட வேல்யூ 1 ஆ இருக்கும் பொழுது 3p இந்த சப் செல் நமக்கு இருக்குது அதுல 3 டைப் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது px py pz இந்த 3 ஆர்பிட்டல்ஸ்ல சேர்த்து நமக்கு 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும் 6 எலக்ட்ரான் நம்ம ஃபில் பண்ணலாம் அடுத்து n ஓட வேல்யூ 4 l ஓட வேல்யூ 2 மீன்ஸ் 4d ஆர்பிட்டல் இதல பார்க்கணும்னா 5 டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது இந்த 5 டைப் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ்ல ஒரு ஆர்பிட்டல்ஸ்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும் அப்ப டோட்டலா 10 எலக்ட்ரான்ஸ் இந்த d ஆர்பிட்டல் நாம ஃபில் பண்ணலாம் அடுத்து n ஓட வேல்யூ 4 l ஓட வேல்யூ 3 ஆ இருக்கும் பொழுது 4f ஆர்பிட்டல் நமக்கு கிடைக்குது இதல 7 டைப் ஆஃப் ஆர்பிட்டல் இருக்கு ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் அப்ப 7 into 2 14 எலக்ட்ரான்ஸ் இந்த s ஆப்ஷன் இருக்கக்கூடிய 7 ஆர்பிட்டல்ஸ் ல நாம ஃபில் பண்ண முடியும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஏதாவது n அண்ட் l வேல்யூ கொடுத்துட்டு உங்களுக்கு ரிமைனிங் குவாண்டம் நம்பர் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படினா கண்டிப்பா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூ நாம கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி இந்த spdf இந்த ஆர்பிட்டல்ஸ் ஆர் சப்செல் யார் இருக்காங்க அப்படிங்கறதையும் நாம கண்டுபிடிக்கலாம் ஸ்பின் வேல்யூ நாம கண்டுபிடிக்க முடியாது ரீசன் என்ன அப்படினா அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நமக்கு வேணும் அப்படி இருந்தா மட்டுமே ஸ்பின் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா अदरवाइज n என்பது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ கொடுத்துறாங்க l அசிம்ப்டோட் குவாண்டம் நம்பர் வேல்யூ நமக்கு இருக்குது சோ இந்த ரெண்டு இருக்கும் பொழுது எந்த எனர்ஜி லெவல் இருக்கும் தென் அதோட சப்செல் என்ன அந்த சப்செல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ் எத்தனை அதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை நம்ம ஃபில் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வேல்யூவோட சேர்த்து இத்தனை விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்க டவுட் கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ